ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் படித்ததில் பிடித்தது வாங்க நம்ம நிகழ்ச்சிகளில் போகலாம் இந்த விஷயம் எதுக்காக சொல்கிறேன்னா நிறைய பேர்த்தில் படிக்க தெரியாமல் இருக்கலாம் இல்லை படித்து தான் மறந்து போயிருக்கலாம் வரலாற்றுச் சுவடுகள் அழிக்கப்பட்டிருக்கலாம் இல்லை அதை பற்றின ஹிஸ்ட்ரியை நம்ம தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்கலாம் அப்படி டெய்லியும் எனக்கு கூடிய கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நான் அந்த நிகழ்ச்சியில் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களுடைய கருத்துக்கள் இல்லை உங்களுக்கு மிகவும் பிடிச்ச கருத்துக்கள் என்னன்னா நம்மளுடைய நிகழ்ச்சியில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இமெயில் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதுலேருந்து நல்ல கருத்துக்களாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக படிச்சுட்டு நம்ம சேனலில் ஒன்றா ஷேர் பண்ணலாம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் நமக்கு தெரியும் எல்லாமே கங்கை கொண்ட சோழபுரம் என்ன இருக்குது அது பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா தெரியாது ஒரு பிளேஸ் இருக்குன்னு தெரியும் சில பேர்த்துக்கு நல்லா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது இதுவும் எனக்கு நண்பர் ஒருத்தர் வாட்ஸ்அப் மூலமாக ஷேர் பண்ண சரி தான் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் கிபி ஆயிரத்தி பதினாறுல வான் தொட்டில் நிற்கும் பெரிய கோயிலில் இருந்து கூப்பிடும் தொலைவில் கலையழகு ததும்பு ததும்பாக்கப்பட்டிருந்த அரண்மனையின் மைய மண்டபத்தில் ஆழ்ந்த யோசனையிடமிருந்தார் ராஜேந்திரன் காற்றில் காவிரியின் ஈரம் படந்திருந்ததே பெருவுடியாருக்கு சாய்ச்ச வழிபாட்டின் தொடக்கமாக சிறு முரசு ஒழிக்கப்பட தொடங்கியது கூடவே பூர்வி கல்யாணியும் பந்துவாரலையும் கலந்த நாகஸ்வர இசையால் இன்னும் தெய்வீகம் ததும்பியது ராஜேந்திரன் இருந்து இந்த திசையில் நின்று ஆழ்ந்து தொழுதான் பிறகு நிதானமாக தன் இறக்கையில் அமர்ந்த நிமர்ந்தான் எதிரில் அரசியல் ஆலோசகன் மாரையன் அருண்மொழி காலாட்படை தலைவன் உத்தமச்சோழன் கோன் பிரதம அமைச்சர் உத்தமச்சோழ பல்லவராயன் கப்பல் படை தலைவன் ஜெயமுரி நாடாள்வான் தலைமை தளபதி ஆரையன் ராஜராஜன் எல்லோரும் ராஜேந்திரன் முகம் பார்த்து அமர்ந்திருந்தார்கள் ராஜேந்திரன் இப்படி எல்லோரையும் ஒரு இடத்தில் குவிக்கிறான் என்றால் ஏதோ ஒரு முக்கிய செய்தி இருக்கிறது ஏதாவது ஒன்றை முடிவு செய்துவிட்டு தான் தங்களை எல்லாம் அழைத்திருக்கிறார் தங்கள் மன்னர் என்று எல்லோரும் உணர்ந்தார்கள் ராஜேந்திரன் சிறு உன்னகையோடு பேசத் தொடங்கினான் நண்பர்களே நான் நன்கு யோசித்து விட்டேன் எப்படி ஒரு முடிவு தவிர்க்க முடியாது நம் தேசத்திற்கு புதியதொரு தலைநகரை உருவாக்க வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது நாம் அதற்கான வேலைகளில் இறங்க வேண்டும் என்றார் அரசே இதற்கு இப்போது என்ன அவசியம் வந்தது உத்தமச்சோழன் வல்லவராயன் கேட்டான் பிரதம அமைச்சரே நான் நன்றாக யோசித்தேன் இந்த முடிவை எடுத்து இந்த தஞ்சை என் மூதாதையரையின் விருப்பத்துக்குரிய பூமி நாம் தாய் காவிரி தமிழ்ந்தோடும் இடம் இந்த நிலத்தோடும் நமக்கும் தலைமுறை தொடர்பு உண்டு இதோ இந்த பெருவுடையாரின் நிழலில் நாம் வாழ பெரும் கொடுப்பினை செய்தார்க்க வேண்டும் ஆனால் நாம் இப்போது இன்னொரு தலைநகரில் நிர்மணிக்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கிறோம் நம் எல்லைகள் விரிந்து கொண்டே இருக்கின்றன எதிரிகள் நம் பலவீனங்களை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் அவர்களின் சூழ்ச்சிக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது சிங்கமுக இடுப்பினையும் கனத்த தோளினையும் தளர்த்தி சரி செய்து கொண்டு தொடர்ந்து பேசினான் ராஜேந்திரன் நாம் நிறைய சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது மேலை சாளுக்கியர்களும் நம்மால் வீழ்த்தப்பட்ட எதிரிகளும் நமக்கு தொல்லையாக தொடர்கிறார்கள் இந்து மாக்கடலில் நம் மனிதர்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகிறார்கள் எதிரிகளையும் அழிக்கவும் நம் வணிகர்களை காக்கவும் நம் கப்பற்படை அடிக்கடி களமிறங்க இருக்கிறது நாம் தஞ்சையில் இருக்கிறோம் நம் கடன்கள் நாகையில் இருக்கின்றன நம் பெரும்படை இங்கிருந்து நாகை சென்று கடலுங்குவதற்கு நேரச் செலவும் நிர்வாக செலவும் அதிகமாகிறது நம் கடன்களை அருகில் வைத்துக்கொண்டு கொண்டு நினைத்தவுடன் படை நடத்தும் வகையில் ஓரிடத்தை தேர்வு செய்ய வேண்டும் நான் தலைநகரை மாற்ற யோசித்துக்கொண்டிருப்பதற்கு கொண்டிருப்பதற்கு இன்னொரு முக்கிய காரணமும் இருக்கிறது வளர்மை தான் நம்முடைய பலம் அதற்காக நம் தலைநகரை மாற்ற வேண்டிய கட்டாய சூழ்நிலை இருக்கிறோம் என்று பல தகவல்களை ராஜராஜன் விரைவாக பெறிக் கொண்டிருக்கிறான் அரசே இதற்கு எப்போது அப்படியே அவசியம் வந்தது என்ற உத்தம சோழன் பல்லவனுக்கு பலவாறு பதில்களும் விளக்கங்களும் கொடுக்கப்பட்டன மேலும் நம் வணிகர்களை காக்கவும் நம் கப்பற்படை அடிக்கடி களம் வேண்டியிருக்கிறது என்ற கருத்துக்கும் விளக்க உரையை கொடுத்து கொண்டிருந்தான் ராஜராஜன் கரிகாலன் தொட்டு அத்தனை மூதாதிகளும் போற்றி வளர்த்த தொழில் அது வேளாண்மைதான் சோழ தேசத்தின் அடித்தள கட்டுமானம் ஆனால் நாம் ஒவ்வொரு முறை படை நடத்தி செல்லும் போதும் ஏராளமான வயற்பரப்புகள் அழிகின்றன விளைச்சல் பாதிப்புக்குள்ளாகிறது உள்ளாகிறது பெரும் பகுதி நிலப்பரப்பில் நம் படைப்பகல்கள் தலைவாடங்களும் நிரப்பி வைத்திருக்கிறோம் வேளாண்மை பாதிக்காத வகையில் நம் தலைநகர் நிர்ணயிக்க வேண்டும் ராஜேந்திரன் திட்டத்தை அத்தனை பேரும் ஆமோதித்தார்கள் காலற்படை தலைவன் உத்தமசோழன் கேட்டான் நீங்கள் சொல்வது சரிதான அரசி ஆனால் அதற்கு ஏன் புதிதாக இடம் தேட வேண்டும் ஏற்கனவே நம் மூதாத தலைநகர வைத்திருந்த உறையோர் காவிரி பழைய பாறை இவற்றில் ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்யலாமே இல்லை காவிரி பூம்பட்டினும் வணிகத் துறைமுகமாக வளர்ந்துவிட்டது நீங்கள் கூறும் பிற பகுதிகள் வேளாண் பகுதிகள் கொள்ளிடக்கரையில் ஜெயங்கொண்ட சோழபுரத்தை ஒட்டி பெருநிலப்பரப்பு வெற்றுத்தரையாக கிடைக்கிறது இப்போது கொள்ளிடத்தில் களப்போக்குவரத்து நடக்கிறது நாம் கப்பற்படையை கொள்ளிடம் மூலம் வெகு வேகமாக கடலில் இருக்கலாம் மேலும் கொள்ளிடம் நமக்கு நீர் அரணாக இருக்கிறது அதை தாண்டி எதிரிகள் நம்மை நெருங்க முடியாது ராஜேந்திரன் சொல்ல சொல்ல அத்தனை பேரின் விழிகளும் விரிந்தன மன்னர் இடத்தை மட்டுமின்றி தலைநகருக்கான வரைபடத்தையும் தயாரித்து விட்டார் போல இருக்கிறதே சிரித்தான் அருள்மொழி தேவன் இது பற்றி நம் குரு சர்வ சிவ பண்டிதரிடமும் ஆசான் ஈசான பண்டிதரிடமும் பேசிவிட்டேன் அவர்களின் திட்டத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் எனக்கு இன்னும் ஒரு அவளும் உண்டு பீடகையிட்ட ராஜேந்திரனை அனைவரும் எதிர்பார்ப்போடு பார்த்தார்கள் என் தந்தையின் கனவான ராஜ ராஜேஸ்வரத்தின் பிரதிஷ்டை மீது நம் சமய பெரியவர்களுக்கு சிறு மனக்குறை அந்ததை அறிவீர்கள் அது என் தந்தையின் இறுதி காலம் வரை அவரின் இதயத்தை அழுத்தி கொண்டே இருந்தது முறைப்படியான ஆகமத்தோடு நிறைவான கற்றளி ஒன்றை புதிதாக எழுத்தி உங்கள் மனக்குரிய தீர்ப்பேன் என்று நான் தந்தைக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறேன் அதன்படி நாம் உருவாக்கும் புதிய தலைநகரில் ராஜேஷ் ராஜ ராஜேஸ்வரத்துக்கு இணையான கற்றளி ஒன்றை எழுப்ப வேண்டும் ராஜேந்திரன் வார்த்தைகளில் கனவுகள் விரிந்தன அது மட்டுமல்ல நண்பர்களே இன்னும் ஒரு எண்ணமும் எனக்கு உண்டு நாம் கட்டியெழுப்பப் போகிற பெருங்கோயிலுக்கு கங்கை நீரை கொண்டே குடமுழுக்கு செய்ய வேண்டும் ராஜேந்திரன் சொல்லி முடித்ததும் அரியன் ராஜரஜன் உணர்ச்சி வசப்பட்டு கொண்டான் அரசே அந்த பொறுப்பை நான் நிற்கிறேன் கங்கை நீரை யாசகமாக இல்லாமல் உரிமையாக அள்ளி வருகிறேன் மறையிலான அத்தனை நாடுகளையும் என்று அந்த மன்னர்களையும் தலையில் பொற்குடம் ஏற்றி கங்கையை நம் தலைநகர்களுக்கு ஊர்வலமாக அழைத்து வருகிறேன் அரையனின் வார்த்தைகளில் ராஜேந்திரன் அகமகிழ்ந்து போனான் கிபி ஆயிரத்தி முப்பத்தி ஆறுல கோதாவரி நதிக்கரிகள் தன் குடும்பத்தோடும் சகல பரிவாரங்களோடும் தங்கியிருந்த ராஜ முகம் வளர்ச்சி அடைகிறது தொலைவில் பெரும் படையொன்று வெற்றி முழக்கமிட்டு வரும் அதிர்வு கேட்கிறது ராஜேந்திரன் பரபரப்பாகின்றான் தம் உறவுகளை எல்லாம் அழைத்துக் கொண்டு முன் சென்று நிற்கிறான் சோழ தேசத்திற்கு உரித்தான கலைகள் அரங்கேற்றப்படுகின்றன வங்கமரம் வென்று கங்கை நீரை கொணரும் தம் வீரர்களை இருக்கறம் பிரித்து வரவேற்கிறான் ராஜேந்திரன் தளபதி அரையன் வெற்றி மாளிகை ராஜேந்திரனுக்கு சூட மாமன்னர் ராஜேந்திரன் வாழ்க என்ற கோஷத்தால் கோதாவரி சுரண்டு நீள்கிறது படை பரிவாளங்களுக்கு பின்னால் தோல்வி கண்ட மன்னர்கள் கங்கை நீரை பொற்கடங்களில் வைத்து தங்கள் கலைகளில் சுமந்து வருகிறார்கள் அவர்கள் இன்முகத்தோடு வரவேற்று ராஜேந்திரன் இவர்கள் எல்லாம் நம் விருந்தாளிகள் மரியாதையோடு நடத்துங்கள் என்று கட்டளையிட்டான் தம் படையினர் உறவுகள் சூழ தாம் புதிதாக நிர்மித்த புதிய தலைநகரான கங்கை கொண்ட சோழபுரம் நோக்கி செல்கிறார்கள் கங்கை கொண்ட சோழபுரம் ராஜேந்திரின் கனவுகளுக்கு ஏற்ப தலைநகரமாக வார்க்கப்பட்டது அரண்மனைக்கு மேற்கில் பதினாறு மைல் நீளத்துக்கு பிரம்மாண்டமான ஒரு ஏரி தம் வீரர்களையும் கைதிகளாக்கி கொண்டு வரப்பட்ட பிற நாட்டு வீரர்களை மித்து அகலப்படுத்தப்பட்ட ஏரி கிழக்கில் அழகு பொக்கிஷமாக பார்த்து பார்த்து வர்க்கப்பட்டது கங்கை சோழிச்சோரம் படித்ததில் பிடித்தது அதனால் பகிர்கிறேன் உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ